கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சுய கட்டுப்பாடு. என்ன செல்ஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயம் நம்ம வந்து அதுக்கடுத்த ஒரு பெரிய கட்டத்துக்கு போவோம். ஸோ இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில். எல்லாருக்குள்ளேயும் இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சுய கட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயம் அவங்க ஒரு வெற்றியாளராக மாறுவாங்க. ஸோ அதில் என்ன தகுதிகள் நமக்கு வேணும் அப்படின்னா, முதல் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, நம்மளை நம்ம பதட்டமாக வச்சுக்கூடாது. பிபி தான் அதிகமாகும், நம்ம பதட்டமாக இருந்தோம் அப்படின்னா பிபி தான் அதிகமாகும். என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது போயிடும், ஸ்ட்ரெஸ் போயிடும். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டில். நம்ம கரெக்டான டயத்துக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வெற்றியாளராக வருவோம். தேர்டு வந்து ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், அரவணைப்பு. உங்கள் டீமில் இருக்க எல்லாரையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ உங்கள் டீம்லேருந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறீங்க அப்படின்னா, உங்கள் டீமில் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை பிரித்து கொடுத்துடணும். நீ இதை பாரு, நீ இதை பாரு, நீ இதை பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தி முடிக்கணும். அது அந்த விஷயந்தான் ஆர்கனைசிங் ஸ்கில்லு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசிங் ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ வந்து எப்படி அதை வளர்த்துக்கணும் அப்படின்னா, உங்கள் டீமில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அரவணைப்பாக நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும், பாசமாக நடந்துக்கணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டீம் எல்லாருமே உங்களை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆர்கனைசிங் ஸ்கில் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா, உங்கள் டீமோட நீங்கள் கனெக்டில் இருக்கணும், கீப் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டீமோட நீங்கள் கனெக்டில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் வந்து வெல்லலாம். அடுத்த விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனை வரலாம், இல்லை உங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரலாம், யாருக்குனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம். அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தங்கள்ட்ட போய் நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் தான் பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஏன்னா உங்களை நம்பி தான் நிறைய பேர் கீழே வராங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங்கிறது இயற்கையாகவே அவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டீமை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்னா, பொறுமையாக நிதானமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே இந்த ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆயிரும். மொதல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மொதல் நிதானமாக பொறுமையாக என்ன ப்ராப்ளம் மொதல் கேளுங்க, அடுத்து அதை பற்றி முடிவெடுங்க. ஓகேங்களா? எடுத்தோன்னு இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கவங்களும் கோவப்படுவாங்க, அது பிரச்சனையில் போய் தான் முடியும். நிதானம், பொறுமை, ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப அவசியம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் வந்து கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இருக்க கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு கீழே இருக்க எல்லாருக்குமே வரும். இன்னொன்று, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் குடும்பமும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். தலைவன் சரி, ஒரு குடும்ப தலைவன் சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பம் வந்து நிலையானதாக இருக்காது. ஸோ குடும்பத்தில் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். என்னால் எல்லா விஷயம் செய்ய முடியும், என்னால் இந்த குடும்பத்தை நடத்த முடியும், மாதத்துக்கு 20,000 ரூபா என் குடும்பத்துக்கு என்னால் கொடுக்க முடியும், குடும்பத்தை நல்லபடியாக என்னால் நடத்த முடியும் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ஒர்க்ஸ்லையும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். உங்கள் கீழே இருக்கிறவங்களும் உங்கள் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி எந்த பிரச்சனையும் வரவிடாமல் நீங்கள் பாதுகாக்கணும். உங்களை கூட இருக்கவங்க கூட உங்களுக்கு பிரச்சனையாக மாறலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் மொதல் பார்க்கணும். நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க, நம்ம கூட இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்கள சுற்றி என்ன நடக்குது, நம்மளை வந்து அவங்க எந்த முறையில் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்க. உங்களை நீங்கள் பாதுகாப்பீங்க. இந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது நம்ம வாயிலிருந்து அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை வந்து தேவையற்ற விஷயங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸும் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறுவீங்க. நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி.